फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नंदुस्वा वर्ल्ड இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஆர்கனைசர் தான் பார்க்க போறோம் இது நம்ம வீட்ல இருக்க திங்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம் எதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல பேஸ்ட் வாங்குவோம்ல அது அந்த டப்பா இருக்கும்ல அதைய மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு உள்ள பேஸ்ட் இல்லை பாத்தீங்கன்னா இதுக்கு என்னெல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் சிசர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும் அப்புறம் டேப் அப்புறம் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்க A4 ஷீட்லாம் ஏதாச்சும் ஒரு ஒயிட் ஷீட்டோ ஏதாச்சும் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க லைன் பேப்பர் கூட உங்களுக்கு வேணால் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து டேப் போட்டுக்க போகணும் பாருங்க உங்களுக்கு உங்ககிட்ட என்ன டேப் இருக்கோ நீங்கள் அந்த டேப்பை யூஸ் பண்ணலாம் ஏன்னா எப்படியும் அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஒரு பேப்பர் ஒட்ட தான் போகிறோம் அப்படி ஒட்டினா தான் அது பேஸ்ட் டப்பான்னு தெரியாமல் இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க அப்படி உங்ககிட்ட இந்த அட்டை இல்லை இந்த மாதிரி அட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் டப்பா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைக் இந்த சோப் வாங்கினோன்னா அந்த டப்பா இருக்கும்ல அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரே ஒரு சைடு மட்டும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பக்கமும் டேப் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து எல்லா சைடுமே டேப் போட்டுக்கிறேன் இப்படி டேப் போடுறதுனால அது பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒட்டுறக்கும் டேப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படி உங்களுக்கு டேப் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிகால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம நார்மல் கிடைக்கிற கம்ஸ் பார்த்திங்கன்னா அது நல்லா ஒட்டாது இந்த அட்டைன்றனால இப்போ பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் டேப் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க டேப்பாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் அது அப்படியே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது இருக்கட்டும் ஒரு சைடு இருக்கட்டும் A4 ஷீட் இருக்குல்ல A4 ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாபர் ரெட் பேஸ்ட்டை நான் எடுத்துருந்தேன் அந்த அட்டையை அளவு வச்சு எடுத்துக்கோங்க இப்படி வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தனியாக ஒரு பேப்பர் கட் பண்ண வேண்டியது இருக்காது ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க தனியாக வேணால் தனியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைடு அப்புறம் இந்த சைடு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஒட்டிடலாம் ரொம்பவே சிம்பிள் தான் இது நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே நம்ம இது ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் முன்னாடி அந்த பக்கம் முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படி நம்ம சுற்றிக்கணும் இந்த மாதிரி அந்த டாபர் ரெட் அந்த பேஸ்ட்டில் என்ன பேர் இருக்கோ அது தெரியாத அளவுக்கு இருக்கணுன்ற கொஸ்டின் தான் நம்ம அந்த A4 ஷீட் யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்துட்டு நார்மல் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்துட்டு இன்னொரு லேயர் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம் இப்போ நான் இதை வந்துட்டு ஒட்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த இடத்துல டேப்பெல்லாம் போட்டுட்டேன் இப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் விட்டு வச்சுருந்தோம்ல இந்த கேப் இருக்கும்ல அந்த 4 கார்னர்ஸ் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் இந்த 4 கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க அப்புறம் முழுசாக கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் ஒட்ட முடியாது 4 கார்னர்ஸ் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கோங்க ஃபெவிகால் உங்ககிட்ட அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபெவிகால் பார்த்தீங்கன்னா உள்ளே அப்ளை பண்ணிட்டோம் ஒட்டிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா ஒட்டும் என்கிட்ட ஃபெவிகால் இல்லாதனால நான் இப்படி பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இது பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேப் எடுத்துகிட்டு இப்படி ஒட்டிடலாம் வந்து உள்ளே ஒட்டிட்டேன் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இந்த ஒரு சைட் பேஸ்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி கட் ஆகிடுச்சு நம்ம அதை ஒட்டிக்கலாம் அது பார்த்திங்கன்னா இதோடய இப்படி சேர்த்து ஒட்ட போகிறேன் அப்போ வந்து அதுக்கு தனியாக டேப் போட வேண்டிய அவசியம் இருக்காது இப்படி க்ராஸாக போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா அது பிரிஞ்சிட்டு வந்துடும்
ஸோ இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து மடிச்சுட்டு இப்படி போட்டுக்கோங்க. கடைசியாக எப்படி நம்ம கடைசியாக இப்படி இந்த பக்கம் இப்படி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டேப் போடணும், அப்போ தான் அது ஒட்டும். பாருங்கள் இந்த மாதிரி டேப் போட்டுக்கோங்க. இதுக்கும் நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல லைட்டாக ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துலையும் டேப் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைடை ஒட்டிட்டோம்ல, இப்போ இந்த கார்னர் வந்துட்டு மடிச்சிட்டு நம்ம ஒட்டணும். அப்போ தான் வந்து அது நிற்கும், இல்லைன்னா அது பறந்து பிஞ்சிடும் காத்திருச்சிச்சுன்னா. பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்து நம்ம இந்த பக்கம் அதே மாதிரி பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ணிவிட்டு அதை காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டியாச்சு. எனக்கு வந்து அந்த செகண்ட் சைடு ஒட்டும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நான் கட் பண்ணிட்டேன் மேலே மட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாக ஒட்டிட்டோம். எனக்கு இந்த இடம் மட்டும் கேப்பாக இருந்ததுனால இப்போ நான் இதையும் ஒட்டிக்க போகிறேன். இப்போ நம்ம அதையும் ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேப் வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம இப்படி ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஹோல் பண்ணிக்க போகிறோம். இல்லை உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே ஹோல் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹோல், அப்புறம் இங்கே ஒரு ஹோல் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அதை பண்ணி எடுத்துக்கலாம். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஏ ஃபோர் ஷீட் தேவை, அதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஒரு பெரிய ஏ ஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கூட உங்களுக்கு தின்னாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம். ரெண்டு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணுறவங்க ரெண்டு ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும், அந்த கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இன்னும் ஒரு பேப்பர் சேஃப்டியாக ரோல் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு பேப்பர் தான் ரோல் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த எட்ஜில் இப்படி மடிச்சுட்டு பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இப்படி ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஷீட் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும், அதனால் இல்லை ஒரு ஷீட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து ஒட்டிக்க போவோம். இது பார்க்க ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்குல்ல, இப்போ நம்ம இதை ஒட்டிக்கலாம். இது நம்ம எப்படி ஒட்டணும்னா இது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா நிற்கும். நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒட்டிக்கிட்டோம்னா அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு கொஞ்சம் டேப்பு கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். அப்படியே டேப் இல்லாதவங்க நீங்கள் ஃபெவிக்விக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இதுக்கு நார்மல் ஃபெவி ஸ்டிக்கோ இல்லை ஃபெவிகாலோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் செய்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஹோம்மேட் க்ளூ ஜாஸ்தி யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்காது. அது இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா அது யூஸ் பண்ண வேணாம். மித்த எதுக்காச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே முடிச்சாச்சு. இந்த இடத்துல இதை எப்படி ஸ்டிக் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த ஸ்டிக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெண்டு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாலு கூட பண்ணிக்கலாம். நாலு போதும் நினைக்கிறேன், ஏன்னா இந்த பாக்ஸில் நாலு அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டு போட்டாலே நம்மளுக்கு நாலு கிடைக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் கிடைக்கும், அதுவே நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நாலு வேணும்னா அது வந்துட்டு இன்னும் கூட பெருசாக செஞ்சுக்கோங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஷீட்டையும் ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்த வந்துட்டு கொஞ்சம் அப்படி மடிச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரோல் பண்ணுறப்ப. பாருங்கள் இதோ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் குண்டாக வேணும் இல்லைங்கன்னா நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் சுருட்டிக்கோங்க. இது கொஞ்சம் பொறுமையாக சுற்றணும், அப்போ தான் வந்து நல்லா ஒல்லியாக வரும். உங்களுக்கு குண்டாக வேணும்னா நீங்கள் குண்டாக சுருட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதை சுருட்டிக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு ஸ்டிக்ஸுமே ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து எங்கே உங்களுக்கு ஹோல் தேவைப்படுதோ ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த பக்கம் ஒரு ஹோலும் இந்த பக்கம் ஒரு ஹோலும் போட போகிறேன். எதுக்குன்னா நம்ம இங்கே ஒரு ஹோல் போடுறப்ப இந்த பக்கம் பாதி இருக்கும். அப்புறம் இங்கே ஹோல் போடும்போது இங்கே கொஞ்சம் இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் ஹோல் போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரியே வந்துடுச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் மேலேயும் இந்த பக்கம் கொஞ்சம் கீழேயும் இருக்குது. இப்படி தான் இருக்கும். இதுதான் அழகாக இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து ஹோல் போடுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு பேப்பர் போயிடுச்சு. ஸோ நான் அதை விட்டுட்டேன். நம்ம தானேன்னு உங்களுக்கு அப்படி வேணுமா நீங்கள் கட்டரு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. சிசரில் கட் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கே இப்போ தான் தோணுச்சு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த இடத்துக்கு அளவாக வந்துட்டு நம்ம குட்டியும் பேப்பர் கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிடலாம். ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. டேப் ஒட்டிடலாம். ஓகே இப்போ இந்த இடம் ஓகேன்னு இருக்குது. நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு. அந்த எனக்கு அந்த இது மட்டும் தெரியாமல் இருந்தோம். ஓகே இப்போ நம்ம இந்த பேப்பர் எடுத்து இந்த பக்கம் ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம இன்னொன்றையும் ஒட்டிக்கலாம். இந்த பக்கம் உங்களுக்கு அப்படி போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கட்டரு யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இதில் ட்ரை பண்ணேன். பட் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. கொஞ்சம் கூட நல்லாவே வரல. இங்கே டேப் போட்டு வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தான் அங்கே ஒட்டி வச்சேன். கொஞ்சம் டேப் தெரியுது தான், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பக்கம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இந்த பக்கம் தான் கொஞ்சம் அசிங்கமாகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல ஹோல் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஓட்ட போட்டுட்டேன். இது கொஞ்சம் மேலேயும் கீழேயும் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பக்கம் நம்ம ஹோல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ரெண்டு பக்கமும் நான் ஹோல் போட்டுட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் கோணையாக இருக்கும். அதுதான் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அப்போ நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி சிசர்ஸு பாருங்க, சிசர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப்பு இந்த மாதிரி நிறைய நம்ம போட்டுக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இதெல்லாம் தொங்க விட வேணாம், இதுக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வளையல் கூட போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட்டு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நந்துஸ்வா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.